Stotram. Devadi Devan nammathil irukkirar. God of gods is in our midst. Avare vaalthi vanangiduven endru dhaan ippozhudhu paadinom. We sang that we have to bless and we have worship him. Irudhayamavadhu avare vanangattum. At least let our heart worship him. Nammai nesikkiravar, nammai padaithavar. He is our lover and he is our creator. நமக்கு ஜீவனை கொடுத்தவர். He gave his life to us. நம்மை கொன்று போடாமல் கிருபையால் பிழைக்க வைத்தவர். And without killing us by grace he enabled us to live. அந்த கொடுத்த ஜீவனை அவருக்கு நாம் இப்பொழுது கொடுப்போமாக. And he who gave his life to us, let us give that life back to him. சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Right from the depth of our heart lifting up a voice and let us lift up God of gods. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர நீர் தந்ததான உம்முடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தை உணர்ந்து எங்களுடைய உள்ளமெல்லாம் உம்மை துதிக்கட்டும். எங்களுடைய ஐம்புலன்களை கொண்டு எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு உம்மை ஆராதிக்க நீர் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி ஆவியின் பலத்தை கொண்டு உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்க, அந்த சமூகத்திற்குள் இருக்கிற மேன்மைகளை அனுபவிக்க, உம்முடைய சமூகத்தில் ரட்சிப்பு உண்டு, உம்முடைய சமூகத்தில் சுகம் உண்டு, உம்முடைய சமூகத்தில் ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆண்டவரே, இந்த மறைந்து இருக்கிறதான இந்த இடத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை ருசிக்க நீர் எங்களை பலப்படுத்தும். முழு கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்மக்கு சரீரமு விரோதமுக அபேக்ஷிச்சி நாலோ பாகு போரகா ஆத்மக்கு சரீரமு விரோதமுக அபேக்ஷிச்சி நாலோ பாகு போரகா பரிசுத்தமாக நந்து பாபரு கொனுட தேவுனி சித்தமணி நாகட்டமர்ப்பித்து பரிசுத்தமாகனந்து காப்பரு கொனுட தேவுனி சித்தமணி நாகட்டமர்ப்பித்து நாக்கை ஜீவிஞ்சேசு நாதா நீச்சித்தம் செய்யுட்டா நாக்கிச்சவே நாக்கை ஜீவிஞ்சேசு நாதா நீச்சித்தம் செய்யுட்டா நாக்கிச்சவே ஜகத்மனாலிங்கி வந்து நீயுடை சமனு ஜகத்மனாலிங்கி வந்து நீயுடை சமனு பிரேமத்தோ நாளனு நிறவேற்று பிரியுடா பிரேமத்தோ நாளனு நிறவேற்று பிரியுடா கிறிஸ்து சரீரந்தோ சமிச்சினத்து பாதலு நிந்தாவ மானமனு கிறிஸ்து சரீரந்தோ சமிச்சினத்து பாதலு நிந்தாவ மானமனு அனுபவிச்சட்டைகா தெய்வ சித்தமணி ஆவித மனசுக்கு சமர்ப்பணம் செய்து அனுபவிச்சட்டைகா தெய்வ சித்தமணி ஆவித மனசுக்கு சமர்ப்பணம் செய்து நாக்கை ஜீவிஞ்சேசு நாதா நீச்சிதம் செய்யட்டா நாக்கிஷமே நாக்கை ஜீவிஞ்சேசு நாதா நீச்சிதம் செய்யட்டா நாக்கிஷமே ஜெகத்துனாதிக்கு வந்தே நீ உதேசமோ ஜெகத்துனாதிக்கு வந்தே நீ உதேசமோ பிரேமதோ நாளோ ரோதனதோ ராத்திரி தந்தி சித்தம் சேர்த்துட்டி கண்ணிலதோ மகா ரோதனதோ ராத்திரி தந்தி சித்தம் சேர்த்துட்டி
kaduda karabani antuda nimantuda shabakara bakalabani antuda sarabani antuda. Thank you Lord. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாட்டு உண்டு. In English there is a hymn like this. God has a dream for you and me. தேவன் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் ஒரு கனவை வைத்திருக்கிறார். God has a dream for you and me. இந்த கனவை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை பற்றி கண்ட கனவு. And this dream is something that he has foreseen before the foundation of the world. அவர் தூங்கும் போது பார்த்த கனவல்ல இது, அவருடைய மனதில் நம்மை பற்றி வைத்திருக்கிற ஆசையை காட்டுகிறது. And this is not a dream that he got while he was sleeping, but it was a desire that was in his mind. அந்த கனவு இன்னும் நிறைவேறவில்லை. And is a dream is not yet fulfilled. ஆனால் கொஞ்சம் நிறைவேற இருக்கிறது. However a little has been fulfilled. அது என்ன? What is that? நாம் இங்கே வந்து விட்டோம். And we have come here. நாம் ரட்சிக்கப்பட்டோம். We have been saved. கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். We have received his spirit. இன்னும் அது நிறைவேற வேண்டும். And yet it should be fulfilled. பல்லவி சொல்லுகிறதே, எனக்காக ஜீவிக்கிறதான என்னுடைய இயேசுவை, உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய இஷ்டமா இருக்கிறது. And Jesus who is living for me, it is a delight to do thy will. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் என்னை பற்றி தீர்மானித்த காரியம். And this is something that you determined before the foundation of the world. முதல் சரணம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா இச்சிக்கிறதான் இந்த நேரத்தில் உம்முடைய சித்தத்தை செய்ய பரிசுத்தத்துக்காக நிற்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. When there is a time where the flesh lusted of the spirit and the spirit lusted of the flesh, then I yield myself so that I might be a live a holy life unto thee. இப்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது, when we yield ourselves in such a way, தேவன் நம்மை பற்றி கண்ட அந்த கனவை நிறைவேற்ற நாம் வசதி பண்ணி கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு. And we are just enabling the Lord so that he might fulfill his dream for you and me. அவருடைய சித்தம் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say that let his will alone be in my life, lift up your hands. ஒரு பக்கத்தில் மாம்சத்தின் இச்சைகள் போராடுகிறது, ஆனாலும் ஆவியானவர் ஜெயிப்பாராக, அவருடைய சித்தம் போதும். And in one aspect the lust of the flesh is striving against us, but that is the spirit of God which gives us victory. உலகத் தோற்றத்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் என்னை பார்த்து நீ பற்றி என்னை பற்றி நீ பார்த்த கனவுதான் நிறைவேற வேண்டும். Oh Lord, before the foundation of the world the dream that you saw in you in me, let it be fulfilled. Oh Lord, இப்பொழுது ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்துகிறோம். We have submitted ourselves and lift up our hands now. இப்பொழுது ஒப்பு கொடுத்து அந்த முதலாம் சரணத்தையும் பல்லவியையும் நாம் பாடுவோமா. Let us once again yield ourselves and let us sing the first stanza and the chorus. நாம் உண்மையாகவே கைகளை தட்டி பாடினால், when we truly clap our hands and sing, அந்த சரீரத்தின் இச்சைகளை மேற்கொள்ள ஆவியானவர் ஜெயிப்பார். And to overcome the lust of the flesh the spirit of the Lord shall triumph. நம் கைகளை தட்டுவது ஒப்பு கொடுப்பதின் செயலாய் மாறும். Clapping our hands it signifies that we yield ourselves. நம் வாய் திறந்து பாடுவது ஒப்பு கொடுத்தலின் செயலாய் மாறும். And opening our mouth and singing the song it signifies that we subject ourselves. அப்பொழுது இந்த போராட்டம் நமக்கு சாதகமாய் மாற்றப்படும். And then this striving or struggle shall be favorable unto us. நாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். We are a little people. ஆனால் ஆண்டவர் நம்மத்தில் தான் இருக்கிறார். However the Lord is in our midst. நம்மை பலப்படுத்தும்படியாக, so that he might strengthen us. நம்முடைய பின்மாற்றத்தை மாற்றும்படியாக, so that he might change our backsliding. நம்முடைய சித்தத்தின் பக்கமாய் நம்மை திருப்பும்படியாக, so that he might turn us towards his will. கைகளை தட்டி பாடுவோமாக. Let us clap our hands and sing. ஆத்மக்கு சரீரமு விரோதமுகா அபேட்சிச்சினாலோ பகும் போரணகா. ஆத்மக்கு சரீரமு விரோதமுகா அபேட்சிச்சினாலோ பகும் போரணகா. பரிசுத்தமுகானந்து காப்பமுகமுகா தேவுனி சித்தமாடி நாகத்தம் அர்ப்பிந்து. பரிசுத்தமுகானந்து பேசுவோடு பேசுவோம். ஜனப்புனாதிக்கு முந்தே நீ உதேசமுதோ பிரேமத்து நலனு நிறவேசு பிரியுடா. பிரேமத்து நலனு நிறவேசு பிரியுடா. நாக்கை ஜீவிச்சே சுனாதா நீ சித்தம் செய்யுடா. நாக்குஷமே நாக்கை ஜீவிச்சே சுனாதா நீ சித்தம் செய்யுடா. நாக்குஷமே ஜெகப்புல
അഭിഷേകം ചെയ്യുട്ടാനാഗ്രഹേ స్తోత్రం యేసు ఓ రమౌ శబకతు దంకర మంకల మాని అంటుడా సబకర మాని అంటుడా థాంక్యూ లార్డ్ స్తోత్రం యేసువే స్తోత్రం యేసువే స్తోత్రం యేసువే స్తోత్రం యేసువే స్తోత్రం యేసువే నమ ఒక కార్యத்துக்காக 100 స్తోత్రం பண்ண போகிறோம் we are going to praise 100 praises for one thing ஐந்து குறிப்புகளில் ஒரு குறிப்பு that is one of the 5 points యేసు சீக்கிரமாய் வர போகிறார் jesus is coming very soon ஒருவரும் கைவிடப்பட கூடாது none should be left behind எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் everyone should be caught up at his coming அதற்காக தான் உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது பாடினோம் and for that reason we sang this song oh lord i desire delight to do thy will அடுத்த பாட்டில விசுத்தியை திகச்சு நாம் ஒருங்கி நிற்காம் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தி நாம் ஆயத்தப்படுவோமாக and the next song it says let us perfect holiness and let us prepare ourselves கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் god has called us unto holiness ஆகையால் இயேசுவின் வருகைக்கு நம்மை தகுதி நம்மை தடை பண்ணுகிற எல்லா அசுத்தங்களை அசுசிகளை நம்மை விட்டு கர்த்தர் அகற்றி போட வேண்டும் the lord should remove every uncleanness and every filthiness that hinders so that we might not be caught up with the coming of the lord பண்ண போகிற 100 ஸ்தோத்திரம் நமக்காக மாத்திரமல்ல முழு சபை சார்பாக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் 100 praises that we are going to offer it is not only for us but for the whole church இன்றைக்கு மழை நிமித்தம் வர முடியாத எல்லாரையும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் and people are not able to come to this meeting because of the rain the lord should prepare everyone அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் let us praise god ஸ்தோத்திரம் 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 Stotram 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 வெளியே பார்த்தா ராத்திரி மாதிரி இருட்டாகி விட்டது when we see outside it is as though it is night season it is very dark night கிழமை காலையில இத்தனை லைட் போட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது and how many days have been it is long that we have put all the lights in a sunday morning service ஆனால் இதைவிட பயங்கரமான ஒரு கார் இருள் பூமியை மூட போகிறது சீக்கிரமாக but however more than this darkness there is going to be a gross darkness that is going to cover the whole earth அது மழை மாத்திரமல்ல பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது not only rain but terrible things are going to happen நிறைய red color உபத்திரவ காலத்தை சிவப்பை நிறைய பார்க்க போறோம் and in the days of tribulation we are going to see many red things அந்த சர்ப்பம் ஏழு தலை சர்ப்பம் சிவப்பான சர்ப்பம் and the red headed dragon the seven headed dragon it is a red dragon அந்த வேசி சிவப்பணிந்த வேசி and the harlot she is red சந்திரன் இரத்தமயமாய் மாற போகிறது and the moon is going to turn into blood கடலில் மூன்று ஒரு பகுதி இரத்தமயமாய் மாற போகிறது and the one third of the sea it is going to be changed as blood உண்மையான மனுஷருடைய இரத்தம் ஆறே போல ஓட போகிறது and the true blood of the human being
beings, it is going to flow like a river. Agal ivegale tappi manushakumaranukku nirka paathravaangalai ennapadumbidiki neengal eppozhudum javam panni vizhuthirungal. And so that he might escape from all these things, you should be watch and pray so that you might be stand before the Son of God. Namme varugaikku thagudhi paduthugira oru jabajeeviyam undu. And there is a prayer life where it can prepare us for his coming. Andha jaba avi ethana perukku vendum? How many of you need that spirit of prayer? Urungidam endra ovvoru saranam solu. Urungidam aayathapaduvoma ready aavuma kitta povumaga. And every stanza says, let us prepare ourselves, let us get closer to his coming. In ipdi oru jaba avin moolamaga aayathapadugiradana oru thanmai namakkul peruga vendum. And through the spirit of prayer there should be an attitude that is formed in us so that we might get prepared for his coming. Adarkai stotripom. Let praise God. Stotram 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 stotram. நம்முடைய தலைகளை உயர்த்துவோம் என்று வேதம் சொல்கிறது. The scripture says we have to lift up our heads. அது அர்த்தம். The meaning, இனிமேல் பூமியோடு சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள் மேல் கவனம் வைக்காதே, என்னுடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படு. So you should no more worry after the things of this earth, you should get ready for his for my coming, so lift up your heads. ஆகையால் இப்படிப்பட்ட கூட்டங்கள் மூலமாக, so through this meeting, இப்படிப்பட்டதான ஸ்தோத்திர குறிப்புகள் மூலமாக, and through this prayer praising points, சொப்பனங்கள் மூலமாக, through the dreams, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் மூலமாக, through the happenings that is happening in the world, எல்லாரும் நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். And we all should lift up our heads. ஏன் தெரியுமா? Why? இவைகள் நடந்தாலும் நம்முடைய தலைகளை கீழே வைக்கிறதான ஒரு ஆவி உண்டு. And though everything is happening, there is a spirit that makes us to bow down our heads. நம்ம தலைகளை உயர்த்த ஆண்டவர் முயற்சி செய்தாலும் நமக்குள் தலைகளை கீழே வைக்கிற ஒரு பிடிவாதம் உண்டு. And there is a rebellion within us, so that God, however he strives to lift up our heads, we try to bow down our heads. எத்தனை அடாலங்களை பற்றி கேட்டாலும், எத்தனை பிரசங்கங்களை பற்றி இயேசுவின் வருகை பற்றி கேட்டாலும், நம்முடைய தலையை கீழே வைக்கிறதான ஒரு மாம்ச செயல் உண்டு. How much ever signs we see happening and how much ever sermons we read hear about his coming, there is a spirit of the flesh which makes us to bow down our heads. அதற்கு விரோதமாக ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். And against that, let us offer 50 praises. நம்முடைய தலைகளை உயர்த்தாதபடிக்கு இருக்கிற அந்த பிடிவாதம், அந்த ஆவி, அந்த மாம்ச செயல் மாற வேண்டும். And so let every the spirit of the flesh and the work of the flesh, so that it makes us adamant to bow down our heads, it should be changed. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது மலையாள பாட்டு. Let's sing second Malayalam song. விசுத்தியே திகச்சு நாம் ஒருங்கினக்காம் பிரியன் வரவதின் தாமசமேறையில்ல. விசுத்தியே திகச்சு நாம் ஒருங்கினக்காம் பிரியன் வரவதின் தாமசமேறையில்ல. தந்தை வாக்குத்தங்கள் படாதும் நிறவேறுமே ஒருங்கீடாம். தந்தை வாக்குத்தங்கள் படாதும் நிறவேறுமே ஒருங்கி யுத்தங்கள் சாமங்கள் பூகம்பம் பல வியாதிகளா
Money, 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 money
முழு பாதாளத்தினுடைய கவனம் எங்க தெரியுமா இருக்கு? Do you know where is the whole attention of hell? உந்து உலகத்தில் இருக்கிற கோடி மனுஷர்களை அவன் பிடித்து விட்டான், ஏமாற்றி விட்டான். And he has already deceived the billions of people around this world. ஆனால் அவனால் ஏமாற்றப்படாத ஒரு குரூப் இருக்கிறாங்க. But however, there is a group that is not deceived by him. அவர்களை எப்படி ஏமாற்றலாம்? And how can he deceive them? அவர்களை எப்படி தீட்டுப்படுத்தலாம்? How can he defile them? நாம் எல்லாரும் வருகைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். And we are the people who are all running towards his coming. இயேசுனுடைய வருகை பற்றிய தரிசனம் பெற்றவர்கள் மட்டுமல்ல, not only we have received the vision of his coming. இயேசுன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எப்படி மாற வேண்டும் என்ற அறிவும் பெற்றவர்கள். And we have also received the knowledge how we should prepare ourselves to be caught up at his coming. அந்த ஏழு தலை சர்ப்பம் நமக்கு விரோதமான எழுபவான். And that seven headed dragon, he will rise up against us. சீட்டுப்படாமல் ஓடும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்த வேண்டும். And God should strengthen us so that we might not be defiled and we should run this race. நம்ம காதுல போடுற ஒரு சின்ன நகை நம்ம இயேசுவின் வருகையில் கைவிடப்படுவதற்கு காரணமா இருக்கலாம். Perhaps it even a small earring that we put on our ears, it might be a reason for us to be left behind at the coming of Jesus. நம்முடைய சரீரத்தில் நாம் அணிந்து கொண்டிருக்க அந்த எக்ஸ்ட்ரா மதிப்புள்ள அந்த வஸ்திரம் ஒரு தடையாய் மாறலாம். Even the extra value of the garment that we adorn ourselves, it can also be a reason for us to be left behind at the coming of Jesus. TV la veru news tham paarkrom adunala kuda kai vidapadalam. Even if we see a news in the television, we can be left behind at the coming of Jesus. Namakkulla irukra chinna kovama irukattum nammude manasla irukra chinna ichcha yaarukum theriyadhu adu kuda thadaiyai maaralam. Even the trivial anger, the trivial lust that is in our mind, it can, no one can see it, that also can be a reason for us to be left behind. Rendu nimidam nam ellarum ulangalil nindru jebikka pogurom. For 2 minutes we are all going to be on our knees and we are going to pray. Theetu padamal odakudi oru belane kartha tharavendum. God should give us the strength so that we might run this race without being defiled. Yesuvukku sila karyangal pidikkathu endru parisutha paul arindapodu, when St Paul understood that something was not desired or Jesus was not happy, அவர் அவர் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னோடு பேசட்டும், இப்படி எல்லாம் சொல்லல, உடனே அந்த குப்பையா எண்ணுகிறேன் என்று சொன்னார். வெச்ச நஷ்டம் என்று சொல்லுகிறேன். And he did not say I will pray, let God speak to me, but he instantly, immediately he said I count it as dung and dust. இயேசுடைய வருகைக்கு ஒரு காரியம் தடையா இருக்கும் என்றால் நான் ஜெபிச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் என்னோடு பேசட்டும், இப்படி எல்லாம் சொல்றது ஒரு 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 வஞ்சகம். And if God, Jesus say that all these things will be an hindrance for his coming, and when he says so, then if he could say I will pray to God, and if he says so I will leave it, all these things are deception. அப்படி பட்டவர்கள் அவர்கள் விடுதலைக்காக மாத்திரமல்ல, எனக்கு அதன் மேல் ஆசை உண்டு என்றும் அறிக்கை பண்ண வேண்டும். And such people, not only they should desire deliverance, they should also ask God, they should confess that they should remove all the desires from him. They should confess that they have a desire. They should confess they have a desire towards that. ரெண்டு நிமிடம் போராடி ஜெபிப்போம். Let us pray for 2 minutes. இந்த பாட்டு சொல்லுகிறது, தீட்டு மாலினிய பற்றிடாது ஓடிடுங்க, தீட்டுப்படாமல் ஓடுங்கள். And this stanza says we should run this race without being defiled. இதோ மணவாளனுடைய வருகை கிட்ட வந்துவிட்டது. Behold, the coming of the bridegroom is very nigh. நான் இயேசுவின் வருகை வந்த பிறகு நாம் போய் ரெஸ்ட் எடுப்போம், ஆஸ்வசிக்கான ஒருங்கிடம். ஆனால் அது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்போமாக, ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். And after coming or after Jesus comes, let us take rest. Till then let us run the race without taking any rest. ஆகையால் தீட்டுப்படாமல் ஓட கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போமாக. So let us pray that the Lord should strengthen us so that we might run this race without being defiled. தீட்டை பற்றி ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போமாக. Let us pray so that we might receive wisdom concerning the defilement. சாத்தானின் தீட்டுப்படுத்துகிற தந்திரங்களை பற்றி ஒரு பகுத்தறிவை தரும்படியாக ஜெபிப்போமாக. Let us pray for the discernment so that we might understand the subtlety of the devil so that he might defile us. சபகரமானியானா மங்கசதுடா
ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். வருகையினுடைய அந்த அளவை பற்றியதான ஒரு அறிவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தீட்டுப்படாமல் ஓடும்படியாக எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா வாலிபர்களுக்கும், எல்லா பெரியவர்களுக்கும், எல்லா ஊழியக்காரர்களுக்கும், எல்லா புதிய ஆத்துமாக்களும் நீர் வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிக்கொண்டே இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓ ரபக்கரமானே. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Jesus. கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் மாற்ற போகிறார். God is going to change us as testimonies to others. என்ன சாட்சி தெரியுமா? Do you know what is that witness? இயேசுவின் வருகைக்காக ஓடுகிறவர்கள் எப்படி ஓட வேண்டும் என்று மாதிரிகளாய் மாற்ற போகிறார். We are going to he is going to change us as role models, as though how people who is going to get prepared for the coming of the Lord, they should run. எப்படி ஜெபிக்க வேண்டும்? How should they pray? எப்படி கூட்டங்களுக்கு வர வேண்டும்? How should they come for the meeting? எப்படி விழித்திருக்க வேண்டும்? How should they be awake? எப்படி தாழ்த்த வேண்டும்? How should they humble? எப்படி வைராக்கியமாய் இருக்க வேண்டும்? How should they be zealous? அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறார். God is giving an appropriate anointing even now. தீட்டுப்படாமல் ஓடக்கூடிய அபிஷேகம். An anointing that can பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துகிற அபிஷேகம். Perfecting holiness. ஓரம ஷமங் கத்திடங்க ரமானி அந்தரா. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yesuve. Thank you, Jesus. Malinya pettida dodiruga manavalan varavetta maduthu poyi. മാലിന്യ പെട്ടിടതോടിടുക കടവാളൻ വരവിറ്റമടുത്തു പോയി നനി അറയിൽ പോയി നമാശ്വസിക്കാൻ ഒരുങ്ങി നനി അറയിൽ പോയി നമാശ്വസിക്കാൻ ഒരുങ്ങി വിശുദ്ധിയെ തികച്ച് നമ്മുറങ്ങി നിൽക്കാം പ്രിയ പരമത് താമസമേറയില്ല വിശുദ്ധിയെ തികച്ച് ദർശനത്തോട് പാടി അഭിഷേകത്തെ പറ്റിക്കൊള്ളുവോമോ താമസമേറ നാട്ടിൽ ഓടുന്ന വേഗത്തെ വീട് അധിക വേഗമായി ഓടുമ്പോൾ ആ കത്തർ ബലപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത് മാലിന്യ പെട്ടിടതോടിരുക മടുത്തു പോയി മാലിന്യ പെട്ടിടതോടിരുക മാലിന്യ പെട്ടിടോടി മാലിന്യ പെട്ടിടതോടിരുക ഓടുവോ ഓടുവോ തീറ്റപ്പെടാമ പരിശുദ്ധത്തെ പാതുകാത്ത് ഓടുവോ Stotram, 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 stotram. Ora bau shabakala bankara bani antida. Pani peigiradana naadugalil oru chinna oru prani undu. And in the snowy regions, in the snowy nations, there is a little animal. Adinudaiya per ermine. Its name is ermine. Adu anilai vida anilai pola irukku romba chinna da irukku. And it will be like a squirrel, but it will be a little small. And the tool vandu udaikaga use pannuvanga romba costly adu. And its skin is being used for making garments, that it is very costly. Adu eppadi pidipanga theriyuma? Do you know how they will trap it? Romba easy adu pidikiradhu.
And it is very easy to trap it. பயங்கர ஸ்பீட் ஆனா ஈஸியா பிடிச்சிரலாம். And it is very swift, but they can trap it very easily. அது ரொம்ப சுத்தமான மிருகம். And it is very a clean animal. அந்த பனிக்குள்ள ஒரு குழி போட்டு தான் இருக்கும். And even amidst that snow it will dig hole and it will dwell there. அதை வேட்டையாடுகிறவங்க என்ன செய்வார்கள் தெரியுமா? Do you know how people who hunt they will hunt it? அதை அது அதரே குழியை சுற்றி அவங்க கொஞ்சம் தூரமா வெயிட் பண்ணுவாங்க. And they will be waiting outside its hole. ஆகாரத்தை தேடும் முடிய வெளியே வரும். And it will come out to search of food. அந்த the timeல இந்த வேட்டை ஆடுகிறவர்கள் அந்த துவாரத்தை சுற்றி கொஞ்சம் களிம் அந்த சேரை பூசிடுவாங்க. சேரை பூசி. And at that time they will apply this clay or the some unclean thing over that hole. அப்ப அது திருப்பி வரும்போது சேரை பார்க்கும்போது உள்ளே போகாதான், வாசல் பக்கத்துல நிக்கும். இவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளவு. And while this animal returns, it will try to enter into that hole, but it cannot enter seeing that clay and other thing, and it will stand in the entrance and these people will trap it. இதனுடைய நாம் படிக்கிற பாடம் என்ன? So what is the lesson that we can learn from it? நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் பரிசுத்தத்திற்காய் நிற்பேன். Even though I die, I will stand for holiness. நான் தீட்டுப்பட மாட்டேன். I will not get defiled. இரத்தம் சிந்தத்தக்கதாக நான் பாவத்தை எதிர்த்து நிற்பேன். I will resist sin, so that even if I have to shed blood, உலகத்தின் வல்லமைகளோடு பாவத்தோடு சமரசம் பண்ணுகிற அந்த பேச்சை எனக்கு இல்லை. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் வேண்டும்? How many of you need that zeal? இந்த புதிய ஏற்பாட்டுக்கு நமக்கு அவதிகமா இந்த உலகத்தில் அவசியமான காரியம் பரிசுத்தத்தின் வைராக்கியமே. And in the New Testament period, in these last days, the most essential thing is that zealous for holiness. அந்த பிராணியை போல நாம் பலவீனர் தான். And we are weak like that animal. நம்மை ஈஸியா வேட்டையாடலாம். And we can be easily hunted. செத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன். Even though I die, I will never lose my holiness. கர்த்தர் நம்மை கற்புள்ள கன்னிகையாய் மாறும்படியாய் அழைத்திருக்கிறார். God has called us so that we might be chaste virgins. ஒப்புக்கொடுப்போம், கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு தருவார். Let us submit ourselves, God shall give us his power. ஒப்புக்கொடுப்போம், கர்த்தர் அந்த தாகத்தை நமக்கு தருவார். Let us yield ourselves, God has quench our thirst. ஒப்புக்கொடுப்போம், கர்த்தர் அந்த வைராக்கியத்தை தருவார். Let us yield ourselves, God is going to give us the zeal to us. நிமாத்துட ரப்ப சக்தி தங்கர மானி அந்துடா ஷப கர மானி அந்துடா ரப ஷப கர மானி அந்துடே. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Shudara bakara mankala mani atura. Thank you, Jesus. Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram Yeswe. Parisutta magudalai. பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலத்தில் மறுபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலத்தில் மறுபமாக எழும்புவோமே மகிமையிலே. பரிசுத்தமாகுதலை Jesus, praise the Lord. Stotram Yeshua.
Thank you, Lord. To the Rabba Shabba Karabala Rabbana Mankatuda. Jesus, praise, praise. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. நாம் எல்லாரும் பலவீனர் தான். We are all indeed weak. ஈஸியா சோர்ந்து போயிடுவோம். Easily we will faint. ஈஸியா பயந்துருவோம். Easily we will get afraid. ஈஸியா அபிஷேகத்தை இழந்துருவோம். Easily we will lose our anointing. ஈஸியா ஜெபத்தை நஷ்டப்படுத்திடுவோம். Easily we will lose our prayers. ஈஸியா கோபப்படுத்தலாம். Easily we will get angered. ஈஸியா உலகத்தை காட்டி ஏமாற்றலாம். And easily we can be deceived seeing the world. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் அடுத்த பாட்டை பாடப் போகிறோம். And to such people we are going to sing the next song. ஆனால் அதற்கு முன்பாக. But before that. குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for families. அந்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் பேருக்கா ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் இருதயம் ஒன்று இல்லை. And many families they are just united for namesake but in their hearts they are very far away. சண்டைகள் தர்க்கங்கள். They are strifes and all commotions. ஒரு வீட்ல சொன்னாங்க ஜெபிக்க உட்கார்ந்தாலே சண்டை ஆரம்பிச்சிரும் பாயிலே. And one family they said the moment that we sit for prayer and we spread our mats then the strife will start. அதின் அர்த்தம் அந்த வீட்டிலே ஆண்டவர் ஆளுகை செய்யவில்லை பிசாசை வரவேற்றார்கள் அவன்தான் ஆளுகை செய்கிறான். The meaning is in that house Jesus is not ruling over that house but the devil they have invited the devil and he is ruling over them. எல்லா குடும்பங்களுக்காக 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For all the families we are going to offer 100 praises. எல்லா குடும்பங்கள் ஐக்கியம் உள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும். Every family should be united. எல்லா குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாற வேண்டும். Every family should be a prayer family. எல்லா குடும்பங்கள் இயேசுவின் மனவாட்டியாய் மாற வேண்டும். Every family should become the bride of Jesus. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 சூத்ராம் 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 ஸ்தோத்ராம் 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 சூத்ராம் 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 ரெண்டு மூன்று வாரங்களாக சிலர் கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறார்கள். And many people have not yet come for the meeting for 2 or 3 weeks. வரதே ஞாயிற்றுக்கிழமை தான். And they come only for the Sunday morning service. அதுலயே மூணு வாரம் காணோம். And even in that they are not seen for 3 weeks. அந்த ஆத்துமாவுக்கு என்ன ஆகும்? Just imagine what will happen to that soul. 70 வயசு ஒரு தாத்தா என்கிட்ட சொன்னார். And an elderly man of 70 years of age he said to me like this. ஒரு வாரத்துல 4 கூட்டத்துக்கு போறாரு. And in a week he will attend for 4 meetings. The 4 kootame enakku patta maatingidhu enakku poraattathu jeikka mudiyala endru solugirar. And he said even this 4 meeting is not adequate for me. I am not able to overcome this struggle. Appa andha oru kootathe varugira group vandu 3 vaaram varavattal enna nadakkum? So just imagine if this group of people who only come for 1 meeting and if they do not turn up for 3 weeks what will happen to them? Ella thadagalai maatri kartha avargalai kondu vara vendum. God should remove every hindrance and he should bring them now. நீங்கள் இப்பொழுது பண்ண போகிற ஸ்தோத்திரங்கள் அவருடைய கட்டுகளை உடைத்து அவர்களை கொண்டு வர வேண்டும். The praises that we are going to offer now it should break all their bands and it should bring them now. அவருடைய சங்கிலிகளை விட உங்களுடைய ஸ்தோத்திரங்கள் வல்லமையுடையதாய் மாற வேண்டும். More than their chains our praises is much stronger. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise with faith. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
Stotram, 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 Stotram. இப்பொழுது அடுத்த பாட்டை பாட போகிறோம். Now we are going to sing the next song. இது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற பாட்டு. This is a song that can strengthen our faith. கிறிஸ்து என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். Christ is my life and he is the strength of my life. அவர் ஒரு நீர் ஊற்று போல் என்னோடு கூட இருக்கிறார். And as a fountain he is with me. ஆகையால் ஜீவனில் நான் வாழுவேன், ஜீவனில் ஆளுவேன். So I will reign in life and I will live in life. மரணத்தினுடைய பலனை மாய்த்திட திறனை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். God has given me the power so that I might overcome the power of death. கழுகு போல் மெழுகு போல் என்னுடைய பலன் உருகி போனாலும் கழுகு போல் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவேன். Though my strength might melt as the wax, yet in my inner man I will be strengthened and I will fly like an eagle. இது பலவீனருடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய பாட்டா இருக்கிறது. And this is a song that can strengthen the weak. ஆகையால் சோர்ந்து போனவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவோமாக. So all those who fainted and weary, let us strengthen our faith. வியாதி இருக்கிறவர்கள் பலவீனப்பட்டு போய் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், அதைரியப்பட்டு வந்திருக்கிறவர்கள், நன்றாய் கைகளை தட்டி விசுவாசத்தை பலப்படுத்துவோமா. All those who come here sick and all those who fainted and wearied and all those people who are discouraged in their life, let us clap our hands and let us be strengthened. உலகத்தில் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையாக யோசிப்பதை பற்றி பேசுவார்கள். And in the world there is something called positive thinking. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? நீ சும்மா வியாதி வியாதின்னு சொல்லாதே. வியாதி இல்லை, வியாதி இல்லைன்னு சொல்லி வியாதி போயிடும். And you do not say, you should not say that I'm sick and I'm sick, but rather you should say, I do not have any sickness. If you say so, then that sickness will go. ஆனா அந்த கொள்கையில இயேசு இல்லை, தேவன் இல்லை. And but in that principle there is no God or Jesus. அது வெறும் யூகம் தான். ஒருவேளை சில நேரத்துல அது நடக்கலாம். And that is just an imagination. Sometimes it will work. ஆனா நாம் அப்படி அல்ல. But we are not so. ஜீவனில் ஆளுவேன் வாழ்வேன் என்று சொல்லும்போது பாசிட்டிவ் திங்கிங் அல்ல இது, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். When we say that we live in life and reign in life, it is not positive thinking, but that is a faith that we have in our Jesus. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Hallelujah. I know whom I have believed. ஆகையால் சோர்ந்து போனவர்கள் எல்லாரும் நன்றாய் விசுவாசத்தை பலப்படுத்தி பாடுவோமா. So all those who weary, let us be strengthened and sing this song. கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார். Christ is my life. ஆகையால் ஜீவனில் வாழ்வேன். And that, for that reason I will reign in life. ஜீவனுமே 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 நித்தம் நீரும் போல் அற்புத ஜீவியமே நித்தம் நீரும் போல் அற்புத ஜீவியமே ஆதரை தருமேகம் பேரிலே பாருதலே ஆதரை தருமேகம் பேரிலே பாருதலே ஆத்மதனிலியும் உன்னதபலனே ஆத்மதனிலியும் மரணத்தின் பலனை மாதிரும் தீரனாலே கலங்களில் அழைத்தாரே கிருபையும் செயலாலே கலங்களில் அழைத்தாரே கிருபையும் செயலாலே தருணமே தருமாவர் தாக்கங்கள் பலத்தானே தருணமே தருமாவர் தாக்கங்கள் பலத்தானே கரணியில் கரித்துமே ஜீவனடைவேனே கரணியில் கரித்துமே ஜீவனடைவேனே ஜீவன
ஜீவனில் ஆளுவேன், ஜீவனில் ஆளுவேன், ஜீவனில் ஆளுவேன், ஜீவனில் ஆளுவேன், ஜீவனில் ஆளுவேன், ஜீவனில் ஆளுவேன்,
shabara bala tuda tira bakara mausha bakara mantira kala katuda karabana manka tuda. Thank you Lord, thank you Jesus. Yes we stotram yes we oh rabau shabaka tuda karamankara tidara bakala bani antuda. Thank you Lord, thank you Jesus. Oh rabau shabaka tuda karabau sarabakala bana mankara tuda. தயவு செய்து சொல்லுகிறேன், யாரும் மௌனமா இருந்து பழக வேண்டாம். Please I again I say do not மாட்டிவிட்டோம். We have been in a great battlefield. பின்னாடி எகிப்தியர் துரத்துகிறார்கள். And in the behind the Egyptians are following. கடல் நின்று கொண்டிருக்கிறது. And before us there is a Red Sea. கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்றால். If at all God should do a miracle in your life. தடைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்றால். If all your hindrances should be removed. அதற்கேற்ற ஒரு அபிஷேகம் வேண்டும். You need the appropriate anointing. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மலையை சமபூமியாய் மாற்றுவார். And then the Lord shall make the mountain as plain. கோணலானவைகளை செவையாக்குவார். குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் உனக்கு உண்டு. And there is anointing that can change the problem in your life. உன்னை விடத்தள்ள முடியாது போராட இந்த ஆவியை விடத்தள்ளக்கூடிய அபிஷேகம் உண்டு. There is anointing that can make your enemy to fall. அந்த அபிஷேகம் இல்லை என்றால் போராடி பெற்றுக் கொள்ளுங்கள். If you do not have that anointing, strive with the Lord and receive it. அதுவும் செய்ய முடியாவிட்டால் இந்த வாரத்தில் கண்டிப்பா உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். And even if you are not able to receive, fast throughout this week and surely you should receive. பிசாசு மட்டும் உன்னை ஜெயிக்க விடக்கூடாது. And never allow Satan to overcome you. ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Either praise அல்லது அறிக்கை பண்ணுங்கள். Or confess. இல்லை என்றால் அந்நிய பாஷை பேசுங்கள். Or speak in unknown tongues. மௌனமாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. Never ever be silent. அந்த குருடர்களைப் போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க என்ன இறங்கும் என்று சத்தத்தை உயர்த்து கூப்பிடுங்கள். As the blind man shout aloud to the Lord, O son of David, Jesus, have mercy upon me. Sabarana mantara tidara barasa tuda. Mistaruri minakara churari bala tuda. Thank you, Jesus. Jesus. Chuttigariyam yeswe. Tidabakara shabakala mankara namantuda. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Stotram Yeswe, kirva taravenu mandavare. Oh rabav shabaka tidakarabav shabaka tidakarabani atire. Thank you Jesus, stotram Yeswe. Vallamai vendu mandavare, vallamai vendu. அபிஷேகத்தை ஊற்றும், பரிசுத்தத்தின் அபிஷேகத்தை ஊற்றும், ஜீவனில் ஆளுகை செய்யக்கூடிய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. Ye rabau shabakat da karabakala bana mankara bana antuda. Shabarabakti da kalabakara bana mankara tuda. Rabakara sabala rabana mankatuda. Shamana titte siktara tina maratuda. Tina mankara, tina mankara, turamana tuda.
shiramana turibigara makara turamana tura shabada bakara tida kala makara mana makatida My child, my daughter, who have come seeking my presence, how can I ever leave you? Cast all your burdens upon me, and I will bear that burden, and I will make everything plain for you. Never give room for you to be ashamed. Have I not given you the promise that all those who trusted in me, they will never be confounded? My daughter, wait for me and I will accomplish everything for you, said the Lord God.
My child, as the heart panteth after the waters, so also your soul is panting and longing after my presence. I see it. You have come running to my presence with great desire. And the time is coming very nigh so that I might fulfill all your desires. My child, I have prepared great and precious things for you. The things that I have prepared for you, I had not seen, ear had not heard, and even it was not found in the mind of men. I am going to prepare you unto myself so that you might be a prophet for me, and I am going to gather you unto myself, saith the Lord. இப்பொழுது சபைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Now we are going to praise for the church. சபையானது ஒரு சிறையிருப்பில் காணப்படுகிறது. The church is under captivity. நாம் ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். We are in a drought. பஞ்ச காலத்தில் சாப்பாடு கிடைக்கும். And even in a time of famine we will get food. ஆனால் அது போதுமான அளவில் கிடைக்காது. But that will not be adequate. அது நல்ல குவாலிட்டியான ஆகாரமா இருக்காது. That will not be even quality. அபிஷேகம் கிடைக்கிறது, நமக்கு கர்த்தர் பேசுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அந்த ஆதி நூற்றால் இந்த நிலவரம் எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்கும்? அது இல்லை. So also God speaks to us, He is blessing us, is coming into our presence, but we do not have that experience that were seen in the first century. முழு உலகத்தில் இருக்கிற சபைகள் மேல் கர்த்தருடைய எழுப்புதலின் மழை இறங்க வேண்டும். And throughout the whole church, that is the whole world, the revival anointing of God should descend. அப்படிப்பட்ட ஒரு பின்மாரி மழையை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். And God has also promised such a latter rain. இதற்காக நாம் 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to offer 100 praises for that. நாம் அபிஷேகம் பெற்றதனால இந்த 100 ஸ்தோத்திரங்களுக்கு அதிகாரம் உண்டு. Because we have received that anointing, there is an authority for that 100 praises that we are going to offer. ஒரு கராத்தே படிக்கிற ஒயிட் பெல்ட்க்கும் ஒரு கராத்தே படித்த ஒரு பிளாக் பெல்ட்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. And there is a difference between a person who learned in karate between the black belt and the white belt. White belt னு சொன்னா பிகினர், அவன் தான் அப்பதான் பழகுறான். Black belt னு சொன்னா தேறினவன். And when we say white belt is a novice or a beginner, and the black belt, he is an experienced or professional. ஒரு ஒயிட் பெல்ட் வெட்டுறதுக்கும் ஒரு பிளாக் பெல்ட் வெட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. And there is a difference between the tactics or the way they move between the white belt and the black belt. கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக மாற்றி இருக்கிறார். And God has made us experts in offering praises. இங்கே சில ஸ்தோத்திர வீரர்கள் இருக்கிறார்கள். And there is a praising warriors here. நீங்கள் பண்ணுகிற 10 ஸ்தோத்திரம் சாதாரண மனுஷன் செய்கிற 1000 ஸ்தோத்திரமே விட வல்லமை வாய்ந்தது. The 10 praises that you offer, it is greater and mightier than the 100 or 1000 praises others might offer. ஏனென்றால் அந்த ஸ்தோத்திரத்தில் விசுவாசம் கலந்திருக்கும். Because in that praises faith is mingled. அந்த ஸ்தோத்திரத்தில் ஆராதனை கலந்திருக்கும். And in that praises worship is mingled. அந்த ஸ்தோத்திரம் நீங்கள் செய்யும்போது தேவனை நினைத்து செய்கிறீர்கள். When we offer praises, you think upon God and do it. செய்தவர் செய்வார் என்கிற நிச்சயம் உண்டு. And you have a faith that he that done, he will do it again. சபையின் சிறையிருப்பை மாற்றும்படியாக. So that God might change the captivity of the church. எழுப்புதல் உண்டாகும்படியாக. So that they might be a revival. 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us offer 100 praises. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
Sotram, 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 Hallelujah. சுருக்கமாக யாராவது ஜெபம் பண்ணுங்க.